Hello viewers, I'm Aitli. In the 8th max numbers exercise 1.7 order, 9th sum in the video la paakalam question parunga. If 2 power m minus 1 plus 2 power m plus 1 equal to 640, then find m appdin ketirukanga. Idu pathina ore or power irundha idha prime factorization potu equate pannidalam. Ana inga pathina 2 power m minus 1 2 power m plus 1 nu irukku. இதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். நான் இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா 2 power m by 2 power 1 எழுதிக்க போகிறேன். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேஸ் சேமாக தான் பவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை 2 எழுதி பவரை சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இது என்ன ஆகிடும், 2 power m minus 1. ஸோ 2 power இப்படி இருந்ததுன்னா இதை தனித்தனியாக 2 எடுத்துகிட்டு போயிட்டு இது மைனஸ் இருந்தால் டிவைடில் எழுதிக்கணும். அதுவே ப்ளஸில் இருந்தால் எதில் எழுதுவீங்க, மல்டிப்ளையில் எழுதுவீங்க. அப்போ தான் 2 power m into 2 power 1 இருந்துச்சுன்னா 2 ஒரு தடவை எழுதிட்டு m ப்ளஸ் 1 நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கும், நம்ம மாற்றி எழுதுவோம். இப்போ டோட்டலாக இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம், ஈக்குவல் டு 640. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டுத்துலேயுமே 2 power m ஒரு விஷயம் இருக்குது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இந்த சம்மு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். இப்போ 2 power m ரெண்டுத்துலேயுமே இருக்கா, ரெண்டுத்தில் இருக்கிறத காமனாக வெளில எடுக்கணும். காமனாக எடுக்கணுன்றது இதுலேருந்து வெளில வந்துடும், இதுலேருந்தும் இங்கே வெளில வந்துடும். இங்கே வெளியே வந்துச்சுன்னா இங்கே எதுவுமே இல்லைனா 1 எழுதிக்கலாம், 1/2 ஆகிடும். ப்ளஸ் இது வெளியே வந்துச்சுன்னா இங்கே வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். வெளியே வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த நம்பர் இருக்காது, அதுக்கு பதில் கூட இருக்க நம்பர் மட்டும்தான் இருக்கும், ஈக்குவல் டு 640. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து எல்சிஎம் எடுங்க. பை 1 இருந்தால் டைரெக்டாக இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகிடும். ஸோ 1 plus 2 2s are 4 ஆகிடும், பை 2 ஆகிடும், ஈக்குவல் டு 640. இப்போ பாருங்கள், 2 power m into 5/2 இருக்கும், ஈக்குவல் டு 640. இப்போ 5/2 மல்டிப்ளை இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ 2 power m is equal to 640 into 2/5. இப்போ 5 tables இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 5 ones are 5, 5 ones are 5, ரிமைண்டர் 1. 5 2s are 10, ரிமைண்டர் 4. 5 8s are 40. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம் 128. ஸோ 2 பார்த்துங்க, 2 6s are 12, 2 4s are, 2 3s are, 2 2s are, 2 1s are 2, 2 6s are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4. இப்போ 2 power m is equal to, மொத்தமாக எத்தனை 2 பாருங்கள், இது ரூட்டு கிடையாது, வெறும் பவர் தான் எழுத போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7ஆ, இங்கே இது வரைக்கும் 7, இங்கே ஒரு 2 இருக்குது, மொத்தமாக சேர்த்தா 8. ஸோ 2 power 8 எழுதிக்கலாம். ஸோ பேஸ் சேம் ஆகிடுச்சு, நம்ம பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பேஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும், பவர் ஈக்குவல் டூவில் போடணும். அப்படி பார்த்தா m is equal to நமக்கு 8 வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க, ஆனால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம் பவர் 2 power m minus 1 மைனஸ் இருந்தால் டிவைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 power m divided by 2 power 1 எழுதிக்கும். ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 எழுதிட்டு பவரை சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம் டிவைடில், அதுவே மல்டிப்ளையில் பவரை ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ நம்ம இதை மாற்றி இப்படி எழுதுனா நம்மளுக்கு காமனாக எடுத்தாலே இந்த சம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துடும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.